நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ரமேஷ் ஆர் யூடியூப் நேயர், ரமேஷ் ஆர் யூடியூப் நேயர் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி எக்ஸ்பிளைன் குருஜி அப்படின்னு கொடுத்துருக்கிறார். லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமை தாங்கும் பண்பு. ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து தலைமை தாங்கும் பண்புக்குரிய கிரகம் அல்லது அந்த தலைமை தாங்கும் விஷயம் என்ன எப்படி அப்படிங்கிறத வந்து விளக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த தலைமை தாங்கும் பண்புக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கிறதுனாலே வந்து இந்த 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 கொஸ்டினை வந்து நான் எடுத்துக்கிறேன். பொதுவாக தலைமை தாங்க வைக்கும் கிரகம் ஒரே ஒரு கிரகம் தான், சூரியன். நம்முடைய எல்லோருக்கும் தலைவன், இந்த சூரிய மண்டலத்திற்கே தலைவன், நம்முடைய பூமியின் நாயகன். பூமி வந்ததற்கு காரணமே அவர் தான். அவரிடமிருந்து பிரிந்து வந்தவர்கள் எல்லாருமே தலைவரிடமிருந்து பிரிந்து சென்று தலைவர் ஆவது தான். அதனால மூலவர்னு சொல்லப்படுகின்றவர் சூரியன் தான். எந்த ஒரு ஜாதகத்துல தலைமை அப்படிங்கிற அமைப்பு வந்து நிச்சயமாக சூரியனை குறிக்கும். தலைமை தாங்கும் பாவகம் 10ஆம் பாவகமும் 1ஆம் பாவகமும் லக்னம் தலைமை பந்தை குறிக்கின்ற இது. தலைமை, எப்படிப்பட்ட தலைமையில நீங்க இருப்பீங்க, எப்படிப்பட்ட தலைமை உங்களுக்கு கிடைக்கும், எதில் நீங்கள் தலைமையாளனாக இருப்பீர்கள் அப்படிங்கிறத 10ஆம் பாவகமும் 1ஆம் பாவகமும் குறிக்கும். ஒரு வேலை தொழில் அமைப்பு உள்ளக்கூடியதுதான் அந்த பதவின்னு சொல்றோம் இல்லையா. பதவின்றது என்ன? தலைமையை பற்றி தானே. ஆக ஒரு தலைமை பண்பு எங்கே இருக்கும்? ரெண்டாவது இந்த சூரியன், அதனை அடுத்து துணை கிரகம். எதுக்குமே ஒரு 3 கிரகம் வேணும்னு சொல்லிட்டேன் இல்லையா, எதற்குமே ஒரு 3 கிரகம் வேண்டும். அப்ப அந்த 3 கிரகம் வேண்டும்னா தலைமை தாங்குவதற்கான அமைப்புகளுக்கு முதல் நிலை, இரண்டாம் நிலை, 3ஆம் நிலை கிரகங்கள் என்ன? சூரியன் 2ஆம் நிலை, முதல் நிலை கிரகம் சூரியன். தலைமை தாங்குவதற்குரிய தகுதியை கொடுப்பவர், தலைமை தாங்குவதற்குரிய அடுத்து அமையும் அந்த தலைமை பண்பை கொடுப்பவர் செவ்வாய். தைரியத்தை கொடுப்பவர், தைரியம். தலைமைனால என்ன? மார்ச் முன்னாடி நடக்கிற தலைவன் வந்து கத்தியவோ துப்பாக்கியோ தூக்கிட்டு அவன் தான் முன்னாடி போகணும். அப்ப அதற்கான வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். இரண்டாவது மதியூகம் வேண்டும், மதியூகம். அந்த தலைமை தாங்கிறது, அதாவது அழகா திருவள்ளுவர் ஒரு இதுல சொல்லுவார், அதாவது பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுதுன்னு சொல்லுவார். இதுவே கிட்டத்தட்ட ஒரு ஜோதிட குரல் மாதிரிதான் இருக்கும். பகல் வெல்லும் கூகையை காக்கை, கூகை அதாவது அந்த பறவைகளில் அரசன் என்று சொல்லப்படக்கூடிய கூகை, பறவைகளிலே அரசன் சொல்லப்படக்கூடிய கூகை வந்து இரவுல தான் அதிகமாக தன்னுடைய நடமாட்டத்தை வச்சுக்கும். இரவுல வந்து பறவை உலகத்தை கட்டுக்குள்ள வைத்திருக்கின்ற அந்த பறவை, இரவுல வந்து பறவைகள் உலகத்தை கட்டுக்குள்ள வைத்திருக்கின்ற அந்த அந்த ராஜ பறவை, பகல்ல வெளியில வந்தா சாதாரண காக்கா அதை அடிச்சுட்டு போயிடணும், சாதாரண காக்கா அதை கொண்டு போட்டுரும். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இது வந்து திருக்குறள். இகழ்னா பூமி, பூமியை ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அரசனுக்கு சரியான நேரத்தை, அதாவது எதிரி நாட்டின் மீது போர் தொடுத்து போய் எதிரி நாட்டின் மீது போர் தொடுத்து போக வேண்டியதற்கு நேரம் எப்படிப்பட்ட நேரமாக சரியான, அதுக்காக ஜோதிடம் சொல்ற நேரம் கிடையாது, அந்த பொழுது அந்த அந்த சூழல் எவ்வாறு அமைஞ்சிருக்குன்றத கணிக்க தெரியணும் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். அதை போலவே இந்த தலைமை பண்புக்கு மதியூகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தை கணிக்கக்கூடியவர் குரு. ஆகவே தலைமை பண்பு என்பதற்கு சூரியன், 2வதாக செவ்வாய், 3வதாக குரு. இந்த 3 பேரும் வலுவாக இருந்தால் ஒருவர் லீடர்ஷிப் எண்ணப்படக்கூடிய தலைமை பண்பாளராக இருப்பார். யாராலுமே வந்து சொல்லிக் கொடுக்க இயலாதவராக, அவரே சுயமாக முடிவெடுக்கக்கூடியவராக, எதிலும் ஒரு அறிவாளியாக, அறிவாளி தைரியசாலி நிர்வாகி. இதுதான் பாயிண்ட், அறிவாளி தைரியசாலி நிர்வாகி. இந்த இதெல்லாம் வந்து ஜெயிச்சவங்க, உயர் பதவியில் உட்கார்ந்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 3 பண்புகளும் 3 கிரகங்களும் வலுத்திருக்கும். செவ்வாய் வலுத்திருப்பார், குரு வலுத்திருப்பார், சூரியன் வலுத்திருப்பார். இதுதான் இந்த சிவராஜ யோகம்னு சொன்னாலே குரு சூரியன் வந்துடும். அதே மாதிரி 10ஆம் இடம் வலுத்திருக்கும். இப்போ சமீபத்தில் வந்து திருப்பி திருப்ப சொல்றது தான் நமக்கு தெரிஞ்சவங்க தான். என்னுடைய பழக்கம்ன்றது என்னன்னு தெரியுங்களா, நான் அறிந்த மனிதர்களின் ஜாதகத்தை விளக்குவது தான் என்னுடைய குணம். எனக்கு தெரியாததை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நெல்சன் மண்டேலா 27 வருஷம் இருந்தார் அப்படி, அவருடைய ஜாதக அமைப்புனா அவர் எனக்கு தெரியாதுங்க. அவருடைய ஜாதக அமைப்பு ஒரு யூரோப்பியராக இருக்கட்டும் அல்லது சைனாக்காரராக இருக்கலாம் ஜப்பான்காரராக இருக்கலாம், நமக்கு தெரியாது. இந்தியாவிலே வடநாட்டுக்காரர்ல இருக்கிற எனக்கு தெரியாத ஆளுங்க நான் சொல்றதே இல்லை. எங்கிட்ட ஜாதகம் நேரில் வந்திருந்தா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அவரே, அல்லது எங்கிட்ட நேரம் வந்திருந்தா அவருடைய அனுமதியோட உங்களுக்கு அவர் பேர் போடாமல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்.
அந்த அமைப்புல நமக்கு தெரிந்தவர்களை பற்றி மட்டும் தான் நம்ம தலைமை ஒரு ஒரு விஷயத்தை சொல்றோம் அப்படின்னு சொன்னா நாம் முதல்ல அதை முழுமையாக நம்பணும். ஏசுநாதர் ஜாதகம், புத்தர் ஜாதகம், நபிகள் நாயகம் ஜாதகம், அந்த ஞானி ஜாதகம், குறிப்பா அனுமாருடைய மூல நட்சத்திரத்தில் பிறந்த அனுமாரின் ஜாதகம், இதுலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இவர்கள் பிறந்தார்களா, இப்போதுதான் பிறந்தார்களா, 50 வருடத்திற்கு முன்னாடி பிறந்தவர்களுக்கு கூட சரியான பிறந்த நேரம் நட்சத்திரம் கணிக்க தெரியாத ஒரு இதுல 2000-1000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த ஞானிகள், அரசர்கள், மதிப்பு மிக்கவர்களுடைய ஜாதகத்தை வந்து நம்ம வந்து இப்போதைக்கு இதுக்கு நம்ம வந்து சொல்லக்கூடாதுன்ற கொள்கை உடையவன்னா, ஆகவே எதற்கும் தலைமை பண்புன்னு எடுத்துக்கோங்க. இப்ப நான் ஒன்று சொல்லிட்டேன், இப்ப இந்த அடிப்படையில நமக்கு தெரிஞ்சவர்னா லேட்டஸ்டா இறந்து போனா தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். இப்ப அவருக்கு வந்து இப்ப இந்த மூன்றுமே பொருந்தும், நிர்வாகி, அறிவாளி, தலைமை பண்பாளர், அதாவது நல்லா எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் முதன்மையாக இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகாலம் தமிழ்நாட்டு அரசியலை தன்னுடைய கையில வைத்திருந்தார். அப்ப அந்த 50-60 ஆண்டுகாலம் தமிழ்நாட்டு அரசியல ஒரு அச்சாணியாக இருந்தவர். அடுத்து சொல்ல போனா எம்ஜிஆர் இருந்தாரு, ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, எல்லாருமே இவங்களை பாத்தீங்கன்னா இந்த சூரியன், குரு, செவ்வாய். இப்போ உதாரணமாக ஜெயலலிதா அம்மையார் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருப்பார். அதே மாதிரி சந்திரனை உச்ச ஆட்சி பெற்ற குரு பா, மூலத்திரிகோண உலகில் இருக்கிற குரு பாப்பார். இவர்கள் இருவருக்கும் கனெக்டாக சிம்மத்தில் சுகத்துவரமாக சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்கும். கலைஞரை பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம், சூரியன் 10ஆம் இடத்திற்கு அருகில் இருந்து சிவராஜ் யோகத்தில் குருவின் பார்வையில் இருப்பார். குரு அதிநட்பு வீட்டில் உச்சனுடைய வீட்டில் உட்காந்துருப்பார். இந்த மூணு பேருக்கும் இந்த கனெக்ட் வரும். ஆக எல்லா நிலைகளிலும் 10ஆம் இடத்தோடு பதவி, தலைமை பண்பு இவற்றை குறிக்கக்கூடிய 10ஆம் இடத்தோடு லக்னாதிபதி வலுத்து, ஒன்று பத்துக்குடையவர்கள் பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். ஒரு பொதுவான பலன்களை நான் இன்றைக்குமே சொல்றதில்ல. நீங்க கேட்டது லீடர்ஷிப் பத்தி சொல்லுங்க அப்படின்றதுனால அந்த அரசியல் திருப்பி திரும்ப அரசியல் லீடர்ஷிப் தான் வருது. இருந்தாலும் வேறு விதமான லீடர்ஷிப், ஒரு கம்பெனியோட நிர்வாகி அப்படி நம்ம வந்துருவோம். மிகப்பெரிய கோடிகளில் ஒருத்தரை வந்து நம்ம வந்து இது காட்ட வேண்டாம். கீழே இருக்கிறவங்க அமைப்புகளில் வந்துட்டோம்னா நமக்குள்ளே நிர்வாகிகள் இருப்பாங்க. 100 பேரை மட்டும் நிர்வாகம் பண்றவர், 1000 பேரை நிர்வாகம் பண்றவர், 10 பேர் கொண்ட ஒரு அலுவலகத்தில் தலைமை பண்பாளர், அவருக்கும் சூரியன் தான். தலைமை பண்பு உள்ளவர், தலைமை தாங்கும் தகுதி உள்ளவர் அப்படின்னு வந்துட்டாலே நீங்க கண்டிப்பாக நீங்க வந்து இவரை மட்டும்தான் எடுக்கணும். யாரை மட்டும் எடுக்கணும், சூரியனை மட்டும்தான் எடுக்க வேண்டும். அதனை அடுத்து துணை கரகம் செவ்வாய், அதனை அடுத்து துணை கரகம் குரு. ஒரு செயலுக்கு, ஒரு சம்பவத்திற்கு, ஒரு பண்பிற்கு, ஒரு காரகம், ஒரு இந்த ஆதிபத்திய அமைப்பிற்கு அனைத்திற்குமே வந்து ஒரு 3 கிரகங்கள் 1, 2, 3 தொடர்பு கொள்ளும். அதுல வந்து முதன்மையானது சூரியன் தான். சூரியன் எத்தனைக்கெத்தனை வலுவாக இருக்கிறாரோ, அவர் வந்து இந்திய பிரதமர்ல இருந்து கடைசியா அந்த தமிழ்நாட்டு அரசு அலுவலகத்துல பியூன் வரைக்கும் வருவார். அல்லது ஒரு வேறு விதமான வியாபாரம் தொழில்களில் வந்து ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சு நிர்வாகம் பண்ற ஒரு கடை முதலாளியா வருவார். ஆக சூரியனுடைய தயவு நிச்சயமாக ஒருவருக்கு தேவை. அந்த சூரியன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தார், அந்த சூரியன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தார். ஏன்னா அங்கேதான் சூரியனுக்கு திக்பலம். 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற நிலைமையில பாத்தீங்கன்னா அவர் மதிய வேளையில பிறந்தவராக இருப்பார். இப்ப என்னன்னா இந்த உச்சி பொழுது பாதாளம்னு திக்பலத்தை அமைப்புகளை விளக்கி இருக்கிறேன் பாருங்க. அதாவது 4ஆம் இடத்துல சந்திரனுக்கு திக்பலம் அப்படின்னு சொன்னா நள்ளிரவில் பிறந்தவர்களுடைய ஜாதகத்துல 4ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். பகல்ல பிறந்தவர்களுடைய ஜாதகத்துல 10ஆம் இடத்துல ஒரு 12 மணி 1 மணி போல பிறந்தவர்கள், 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள பிறந்தவங்களுடைய ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன் இருப்பார். நள்ளிரவு நேரத்துல பிறந்தவங்களுடைய பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். இதுதான் திக்பல ரகசியம். அதாவது பகலில் சூரியன் நல்ல வெயில் கொளுத்துகிறது, சூரியன் வலிமையாக இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில பதவியை குறிக்கும் 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலம் என்று சொல்லப்பட்டது. அப்ப 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டு அவர் அங்கே ஸ்தான பலம் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சி உச்சம், அதிநட்பு, நட்பு அந்த மாதிரியான அமைப்புகள்ல சுபர் பார்வையோடு சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில ஒருவருக்கு இயல்பாகவே தலைமையை குறிக்கக்கூடிய, தலைமை செய்ய தாங்கக்கூடிய தகுதி வந்துவிடும். இரண்டாவதாக செவ்வாய் இருக்கும்போது அவருடைய அதிகாரம் எந்த இடத்தில் செயல்படும். இப்ப இங்க சூரியனுடைய தலைமை பண்புன்னு சொல்லிட்டேன் இல்லையா, திருப்பி லக்னம்னு வந்துடணும். லக்னாதிபதி அதைத்தான் நீங்க பிரதிபலிப்பீங்க. ஒருவர் விருச்சிக லக்னமாக இருக்கிறார், மேஷ லக்னமாக இருக்கிறார், செவ்வாயின் குணங்களை அப்படியே பிரதிபலிப்பார். இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களை மேட்ச் பண்ணி பாருங்க, பக்காவா இருக்கும், 100% சரியாக இருக்கும். இதை விட ஒன்று இப்ப நான் சொல்லிடுவேன். இன்னைக்கு லைவ்ல வின்டிவி லைவ்ல ஒரு லாயர் பேசினார், குருஜி வந்து உங்களுடைய கோட்பாடு சுபத்துவ சூட்சமோட கோட்பாட்டினை மெய்ப்பை உண்மையினு சரியா நிரூபிக்கின்ற ஜாதகத்துல என்னுடைய ஜாதகம் ஒண்ணு, நீங்கள் சொன்னபடியே
ராசி லக்னம் இவற்றின் இரண்டு பத்தாம் இடங்களோடு குருவும் சனியும் சுபத்துவமாகி தொடர்பு கொண்டால் அவர் பொய் சொல்லி பிழைக்கும், வக்கீல் தொழிலில் இருப்பார் அப்படின்னு எழுதி இருந்த மாதிரியே என்னுடைய ஜாதகத்தில் பாருங்க, ரெண்டு பத்தாம் இடங்களோடு குருவும் சனியும் சுபத்துவமாக தொடர்பு கொள்றதுன்னு ஒரு ஜாதகத்தை காட்டினாரு. அவர்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் விளக்கம் சொன்னேன். நேற்று தான் இவர் வந்துட்டு போனார், ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர் வந்துட்டு போனார். அவருக்கும் இதே மாதிரியான அமைப்புகள் தான், அவரும் அதை பார்த்துட்டு தான் என்னுடைய ஜாதகம் நீங்கள் சொன்ன அதோட பொருந்து வருதுன்ற எத்தான் அது வந்து இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போது நான் சொல்லுகின்ற அத்தனை விதிகளும் அனுமானத்தின் பேரில் இல்லை, 100% கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு லக்னாதிபதி லக்னத்தை தான் நீங்க பிரதிபலிப்பீங்க. மேஷ லக்னக்காரனா கோபக்காரனாக இருப்பீங்க, நியாயமானாக இருப்பீர்கள், அநீதியை கண்டு பொங்குபவராக இருப்பீர்கள். விருச்சிக லக்னக்காரனா அப்படித்தான், கோபங்கள், நேர்மையான எண்ணங்கள். இப்போ மிதுன லக்னக்காரனா கன்னியா லக்னக்காரனா புத்திசாலியா இருப்பீங்க. ரிஷபமா துலாமா அழகை ரசிப்பவர்களாக, அழகு நிச்சயம் உள்ளவர்களாக, சென்டிமெண்டே இல்லாதவர்களாக, கடகமா தாய்மை பண்பு, சிம்மமா ஆளுமை பண்பு, இது போன்ற ஒரு அமைப்புகள்ல இருப்பீங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல எப்படி பலன்களை கணிப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நான் சொல்லுகின்ற இந்த ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை மட்டும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப இந்த தலைமை பண்பு அமைப்புலையும் வந்துடும். இப்ப இந்த சிம்மம் எப்போது சிம்மம் எப்போது தலைமை பண்போடு அந்த செவ்வாயோடு தொடர்பு வருதோ அப்போது அவர் அரசியலில் தலைவராக இருப்பார். இப்ப இதை வந்துருச்சா, நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்கள் அல்லது செவ்வாயின் லக்னங்களில் பிறந்திருக்கிறீர்கள், அப்போது நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த தலைமை தாங்கும் தகுதியும் அந்த அமைப்பும் இயல்பாகவே வந்துவிடும். அப்ப சிம்ம லக்னம் தலைமை தாங்குவதற்குரிய சூரியனுடைய லக்னம், நீங்கள் இயல்பாகவே தலைவர் ஒரு நல்ல நிர்வாகியா இருப்பீங்க. பிறர் வந்து உங்களுக்கு கீழ் இருக்கிறத விரும்புவாங்க, அடுத்தவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறத ஒரு பெருமையாகவே நினைப்பார்கள். என்ன இருந்தாலும் ஒரு தலைவனுக்கு கீழே ஒரு தொண்டர்கள் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். ஒரு தலைவருக்கு கீழே தொண்டர்கள் கட்டுப்பட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில, பத்தாம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொள்ளும் நிலையில நிர்வாகத்திறன் உள்ளவராக இருப்பீர்கள். அந்த நிர்வாகத்திறன் நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கிறாரா இருக்கிறீர்களா அல்லது ஒரு கம்பெனியில மேனேஜரா இருக்கிறீங்களா, எந்த துறையில் இருப்பீர்கள் அப்படிங்கறத உங்களுடைய லக்னமும் அடுத்த கிரகங்களும் குறிக்கும். அரசியல்வாதினா அந்த சூரியன் செவ்வாய் குரு மூன்றும் வந்து விட வேண்டும், சிம்மம் வலுத்து விட வேண்டும். மற்ற கிரகங்கள் வளர்க்கும் போது இப்ப பத்தாம் இடம் சனியின் வீடாகி நிர்வாக சனியின் வீடாகி அது சுபத்துவமாகின்ற அமைப்புல எந்திர தொழிலில் ஒரு ஃபேக்டரியில மேனேஜரா இருப்பீங்க, ஒரு ஃபேக்டரியில நிர்வாகியா இருப்பீங்க. மகர கும்பம் ஆயிடுச்சு பத்தாம் இடம், அப்ப அதற்கேற்ற மாதிரியான லக்ன அமைப்புகள்ல வந்துருவீங்க. அப்ப சூரியன் அங்கே வலுத்து இருக்கிறார், நீங்கள் நிர்வாகி, அந்த பத்தாம் இடம் சுகத்துவமாக இருக்கிறது. சூரியன் வேறெங்கோ இருந்து பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார், அப்போது அந்த பத்தாம் இடமும் சூரியனும் சுகத்துவமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு மோட்டார் தொழிலிலோ ஒரு டூ வீலர் தொழிலிலோ அங்கே இருக்கிற கம்பெனியோட ஜிஎம்மா இருக்கீங்க. இதுதான் அந்த தலைமை பண்பு அப்படிங்கறத நீங்க சுருக்கமா தலைமை லீடர்ஷிப் குவாலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு குருஜின்னு சொல்றீங்க. இதுதான் ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும், ஒரு ஒரு நிர்வாகத்தின் அமைப்பா இருக்கட்டும். இப்ப குருவின் வீடுகள், குருவின் வீடுகள்ல சூரியன் உட்கார்றாரு, அங்கே குருவே முதன்மையாக நன்கு வளர்த்திருக்கிறார். அப்ப குருவோடைய லக்னங்கள்ல பிறந்திருந்தீங்கன்னா மணி மைண்டர், அதாவது பொருளாதார ஆலோசகர், பொருளாதார அமைப்பு, பணத்தை எப்படி பெருக்குவது, பணத்தை எப்படி பெருக்குவது, தவறான வழிகள் இல்லை, பணத்தை எப்படி டெவலப் பண்றது, இப்படின்ற ஒரு குருவின் லக்னங்கள். குரு வந்து குருவின் தனுசு மீனத்தோடு அவைகள் பத்தாம் இடமாகி தொடர்பு அங்கேயே சூரியனுக்கு இருந்தால், நீங்க வந்து வங்கியில மேனேஜரா இருப்பீங்க, வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருப்பீங்க, பொருளாதார ஆலோசகர், ரிசர்வ் பேங்க் மேனேஜரா இதா கூட இருக்க முடியும். அந்த பொருள் தனத்தை சுற்றியே உங்களுடைய தலைமை பண்புகள் அமையும். ஆக உங்களுடைய எண்ணங்கள் எதை பற்றியதாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து லக்னமும் லக்னாதிபதியும் குறிப்பார். லக்னம் லக்னாதிபதி வந்து உங்களுடைய எண்ணங்களை தெளிவாக சொல்லக்கூடியவர்கள். நான் இப்ப சொன்ன மாதிரி மிதன லக்னமா புத்திசாலித்தனம் தான், ஜோதிடம், அறிவு, கணக்கு, அக்கவுண்ட்டு, கணிதம், இது போன்ற விஷயங்கள்ல உங்களுடைய லக்னாதிபதி வலிமையை சுத்தமாக இழக்கிற நிலைமையில தான் நீங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இவைகள் அனைத்திலும் ஃபெயில் ஆகி முட்டாளா இருப்பீங்க. இதே லக்னாதிபதி வலுத்து அவரே புதனே லக்னாதிபதியாகி லக்ன அதிபதியின் வலுவை பொறுத்து கணக்காதியாரா இருக்கலாம், ஆடிட்டரா இருக்கலாம், ஆடிட்டர்லேயே பெரியாளா இருக்கலாம், லாயர் அமைப்புகளும் அதுக்கு அடுத்து வந்துடும். அந்த பேசி பிழைக்கும் தொழில் அப்படின்னு சொல்றதுல லாயருக்கும் வந்து ஒரு அறிவை சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்புகளில் வருவீங்க. ஆகவே லக்னாதிபதி வலுத்து லக்னாதிபதி பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு சூரியன் அங்கே தொடர்பு கொள்ளும் போது ஏதோ ஒரு துறையில நீங்க தலைமை பண்பாளர். அடுத்தடுத்த கிரகங்கள் எப்படி மாறுகிறது அப்படின்றத வச்சுதான். இப்ப சுக்கிரன் வளர்த்துட்டார், சுக்கிரன் வளர்த்திருக்கிறார், சுக்கரனுடைய லக்னங்கள்ல பிறந்திருக்கிறீங்க, சுக்கிரன் சூரியன் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறது,
சுக்கிரன் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது கிடைக்கின்ற ஒரு நிலைமையில, ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது நிலைமையில, லக்னாதிபதி லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாகவோ ராசிக்கு பத்தாம் அதிபதியாகவோ அல்லது லக்னம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரன் தொடர்பு கொண்டாலே கலைத்துறை, கலைத்துறையில நீங்க உங்களுக்கு சூரியன் வலுவாக இருந்து சுக்கிரனும் பத்தாம் அதிபதியாகி பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு சூரியனும் வலுத்து பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ற நிலைமையில கலைத்துறையில நீங்க முதன்மையான ஆளாக இருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க தெரிஞ்சவர்களுடைய ஜாதகங்கள் எல்லாத்தையும் பாருங்க, கரெக்டா இருக்கும். சிம்மம் வந்து ஒரு ஆளுமை பண்பை குறிக்கிறது, சூரியன் தலைவராகும் தகுதியை குறிக்கிறார். பத்தாம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டவர்கள் ஏதோ ஒரு வகையில் தலைவராகவே தலைமை பண்பு உள்ளவராகவே, அது என்ன துறைன்றதுதான் நெக்ஸ்ட். என்ன துறை என்பது உங்களுடைய லக்னம், மற்ற கிரகங்களை குறிக்கும். எல்லா துறைகளாக இருந்தாலும் வலுத்து பத்தாம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் அங்கே தலைமையாளர்களாக இருப்பார்கள். என்ன துறை என்பது ரெண்டாவது. ஆகவே நான் இப்ப சொன்ன மாதிரி அரசியலுக்குன்னா சூரியன் செவ்வாய் குருன்னு வந்துடணும். ஒரு இயந்திர துறைன்னு வச்சுக்கோங்க, ஒரு இயந்திரவியல் துறை செவ்வாயும் சனியும் வந்துவிடும். கட்டிடத்துறைன்னு வச்சுக்கோங்க, செவ்வாய் தான் முதன்மையாக வருவார். இன்ஜினியர் இந்த ஐஏஎஸ் படிக்கக்கூடிய அமைப்புகள் செவ்வாய் வந்து முதன்மையாக வந்து விடுவார். ஒரு கிரகத்துடைய காரகத்துவங்கள் இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒவ்வொரு பாவகங்கள் என்ன இருக்கு, அந்த 12 பாவகங்கள் இருக்கு இல்லையா, அந்த 12 பாவகங்கள்ல எந்த கிரகங்கள் எங்கே அமரும் போது என்ன பலனை தரும் அப்படிங்கறத வந்து அந்த ஆதிபத்திய பாவங்களை புரிஞ்சுக்கிட்டாலே போறோம். நான் இதை அடிக்கடி சொல்றேன், அந்த இந்த மாதிரி ஆங்கிள் யோசிச்சு பாத்தீங்கன்னா பலன் தெரியறதுக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அந்த பாவம், அதாவது லக்னத்தெல்லாம் விட்டுட்டு பாவகங்கள் எவை சுகத்துவமாக இருக்கின்றன, ஒரு 12 பாவகங்கள்ல ஏதோ ஒரு பாவகம் கண்டிப்பா ரொம்ப சுகத்துவமாக இருக்கும். அந்த 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 பாவகம் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். உதாரணமாக 11 பாவகம் நல்லா இருக்குன்னு வைங்க, உங்க அண்ணன் அக்கா நல்லா இருப்பாங்க, எந்த நேரத்திலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. ஒரு கீழே விழுந்தாலும் தூக்கி விடக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. 11 பாவகாதிபதி வலுவாக இருக்கிறார், 11 பாவகம் சுகத்துவமாக இருக்கிறது. இந்த அமைப்புகள்லாம் வரும்போது அங்க சனி செவ்வாய் ராகு கிடையாது, இது பண்ணக்கூடாது. அப்போ வந்து உங்களுக்கு வலு சரி, அந்த அண்ணன் அக்கா நீங்கள் கடைசி வரைக்கும் என்ன பண்ணாலும் உங்க அண்ணன் அக்கா வந்து உங்களை கை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மூத்தவர்கள் கை அண்ணன் அக்கா, மூத்தவர்னா வயசுல மூத்தவங்க, அண்ணன் அக்கா இந்த இந்த அமைப்புகள்ல உங்களுக்கு எந்த நேரத்துல எங்க அண்ணன் எந்த நேரத்துல என்ன கைவிட மாட்டாயா அப்படின்ற வார்த்தைகள் வர்ற எல்லாருக்குமே பாருங்க, 11 பாவகம் சுகத்துவமாகி அங்கே செவ்வாய் சம்பந்தப்பட்டு கொஞ்சம் நல்ல அமைப்புல இருக்கும். இதுதான் வந்து ஒரு பாவம். அதே நேரத்தில் இதை தலைகீழாக பார்க்கலாம். எப்போது ஒரு 3 பாவகம், 3 பாவகத்துல செவ்வாராக இருந்து 9 பாவகத்துல சனிக்கேது, தம்பி இல்லை, இளைய சகோதரம் இல்லை, தைரியம் இல்லை, வீரியம் இல்லை, கீர்த்தி இல்லை. எந்த ஒரு பாவகத்தோடு செவ்வாய் சனி ஒட்டுமொத்தமாக சம்பந்தப்படுகிறதோ அந்த பாவகம் சர்வநாசம், அந்த பாவகாதிபதியும் அடிபடுற போது ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு தலைமை பண்பு அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா, தலைமை பண்பிற்குரிய கிரகம் சூரியன், அதை மையமா வச்சுக்கிட்டு ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்றது அல்லது ஜோதிடத்துல உண்மையான பலன் உங்களுக்கு வரணும்னா, நான் சொல்லுகின்ற இந்த விதிகள்ல எந்த ஜாதகத்தை கூட வேணாலும் மேட்ச் பண்ணி பாருங்க, அப்படியே கரெக்டா இருக்கும். இன்னைக்கு லைவ்ல பேசின ஒரு லாயர் மாதிரி அப்படியே கரெக்டா, ஒரு கொஞ்சம் மெனக்கட்டம்னா அவர் என்ன பண்றாரு ஏது பண்றார், ஒரு குழந்தைய ஆராய்ச்சி பண்றோம் என்னவாக இந்த குழந்தை வரும் எதிர்காலத்துல, கொஞ்சம் அப்படியே இது பண்ணாலே கஷ்டப்பட்டாலே அந்த பலனை வந்து நிச்சயமாக எடுத்து விட முடியும். ஆகவே தலைமை பண்பிற்குரிய கிரகம் சூரியன், அது அரசியல் தலைமையா, நிர்வாக தலைமையா, கம்பெனியில இருக்கிறாரா அல்லது ஒரு ஒரு சாக்கடை அழுபவர்களுக்கு மேஸ்திரியா இருக்கிறாரா, அவரும் தலைமையாளர் தானே, மேஸ்திரியும் தலைமையாளர் தான். இப்ப சாக்கடை அழுபவர்களுக்கு அவர் மேஸ்திரியா இருக்கிறார், என்ன அமைப்பு இருக்கும், சனி வலுத்து இருக்கும். சனி வந்து ஒரு பெரிய அமைப்புல வலுத்து கொஞ்சம் சுபத்துவமும் பாவத்துவமும் கலந்த அமைப்புல சனி இருப்பார். இப்ப சாக்கடை அழுற மேஸ்திரி காலையில வந்து பாத்தீங்கன்னா ரோடு ஸ்ட்ரீட் எல்லாத்துக்குமே சாக்கடை குப்பை அழுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு மேஸ்திரி இருப்பாரு, 10-15 பேருக்கு வேலையை பிரிச்சு விட்டுட்டு அவங்க எல்லாம் கார்பரேஷன்ல இருக்கிறா இருப்பாரு. இவங்க எல்லாம் இவருக்கு சாக்கடை குப்பை அள்ள மாட்டார், கொஞ்சம் மேற்பாறை பார்த்து விட்டு அதன் பிறகு அவர் என்ன பண்ணுவாரு, அவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுவாரு. இவருக்கு பாத்தீங்கன்னா 10 இடத்தோடு சூரியன் சனி தொடர்பு வந்திருக்கும். மகரத்துல கும்பத்துல ரெண்டாவதுல ஏதாவது ஒரு வீடு வளர்த்துருக்கும். மகர கும்பங்கள்ல பாத்தீங்கன்னா இது மாதிரியான குப்பை எழுவது, சாக்கடை எழுவது, கழிப்பிடம் பராமரிப்பு, இந்த மாதிரி ரோடு, கருப்பு நிற பொருட்கள், இதுல ஆதாயம் பெறுகிறவர்களை பார்த்தீர்களே ஆனால் மகர கும்ப பாவகங்கள்ல ரெண்டு பாவங்கள்ல ஏதாவது ஒரு பாவகம் வளர்த்துருக்கும். அவர் எந்த லக்னத்தில் பிறந்தாரோ அந்த லக்னத்தை பொறுத்து 10 இடங்கள் மகர கும்ப லக்னங்களாகி சனி அங்கே ஏதாவது சுபத்துவமோ கொஞ்சம் குறைவான பாவத்துவம், அதிகமான சுபத்துவம்ன்றது இந்த தொழில் அமையாது, கொஞ்சம் கூட கொஞ்சம் பாவத்துவம், சுபத்துவமும் பாவத்துவமும் கலந்து ஒரு சனி ராகு சனிக்கேது இது மாதிரியான ஒரு விஷயங்கள் கலந்திருந்து அங்கே வந்து சூரியனும் தொடர்பு கொண்டு, சூரியனும் சனியும் தொடர்பு கொண்டு விட்டாலே இருவரும் அங்கே பாவத்துவம் அடைகிறார்கள்.
அங்க கீழே இருக்கிற பாவக அடிப்படையிலையும் அது பத்தாம் பாவகம் எனும் அடிப்படையிலையும் இது போன்ற சாக்கடை அள்ளுபவர்கள் குப்பை அள்ளுபவர்களுடைய மேஸ்திரியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நீங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இதுல வீடியோல பாக்குறவங்க யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கார்பரேஷன்ல குப்பை அள்ளுறவர் இதழ்றவருக்கு ஆபீசரா மேஸ்திரியா இருக்கிற ஒருத்தருடைய ஜாதகத்தை கேட்டு வாங்கி பாருங்க. நான் சொன்ன விதி 100% கரெக்டா. இது வந்து ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு சாஸ்திரம் அல்ல இந்த ஜோதிட சாஸ்திரம். நான் சொல்லுகின்ற விதிகள் அந்த காரகத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போது அது அப்படியே பக்காவா இருக்கும். ஆக அடுத்து வேறு விதமான ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக பூ கட்டுகிறார்கள், ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்கிறேன், ஒரு மலர் விற்பனை நிலையம், மலர் பூ எல்லாம் வந்துட்டாலும் சந்திரன் தான். அப்போ வந்து சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடகத்தோடு சேர்ந்து மற்ற விஷய அமைப்புகள் எல்லாமே தொடர்பு கொண்டு கடகாதிபதியை கொஞ்சம் சுபத்துவமாகி ஒரு பூக்கடை வச்சிருப்பாரு, காய்கறி கடை வச்சிருப்பாரு, பழக்கடை வச்சிருப்பாரு. அந்த பழக்கடை வியாபாரிகள் சங்க தலைவராக இருக்கிறார்னு வச்சுக்குவோம். பூ பழம் வியாபாரிகளுடைய சங்க தலைவராக இருக்கிறாரு. காலங்கத்தால் அந்த கொத்தால் செடிக்கு போறாரு. இந்த மாதிரியான அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா சந்திரன் கடகம் இவைகள் பத்தாம் இடமாகி அவைகளோடு அங்கே வந்து ஒரு வியாபார தன்மையில இருக்கக்கூடிய புதன் வலுத்திருந்து சந்திரனும் வலுத்திருந்து கடகத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டு அவர் பூ பழம் காய்கறி பழம் விற்கிற கடைகளுடைய சங்கத்துடைய தலைவராக இருப்பார். ஆக தலைமை பண்பு இல்லை. இப்ப நான் சொல்ற அந்த காரக விஷயங்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஜோதிடம் புரிந்து கொண்டால் மகா எளிமையானது. எந்த ஒரு நிலைமையிலையும் காரகத்துவம் ஆதிபத்தியம் பாவகம் அந்த கிரகங்கள் எந்த இதுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இது இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா, இப்ப இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு 40 வருடங்கள் ஆகி இருக்கின்றன. அதனால உங்களுக்கு வந்து 4 நிமிஷத்திலேயோ 4 மாதத்திலேயோ 4 வருஷங்களிலேயோ இது வந்துட போறதில்லை. ஆனால் எனக்கு யாரும் தூண்டுகோலாக இல்லை. ஆனால் உங்கள் பார்த்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அல்லது இனி அடுத்து பார்க்க போகின்ற அத்தனை பேருக்கும் நான் தூண்டுகோலாக இருக்கின்றேன் அப்படின்ற நிலைமையில உண்மையான ஜோதிடம் வந்து விடணும் அப்படின்னு இந்த லீடர்ஷிப் பத்தி கேட்கிற கேள்வி கேட்ட அந்த நேயருக்கு நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு உண்மையான ஜோதிடம் வரணும் அப்படின்னு சொன்னா நான் எப்படியெல்லாம் இதை உணர்ந்து கொண்டோனோ அதே மாதிரி இப்ப இந்த வீடியோல நான் சொல்லுகின்ற அந்த மேஸ்திரி பழக்கடை வியாபாரி நீங்க போய் தேடி பாருங்க. ஒரு மேஸ்திரி காலங்காலத்துல எந்திரிச்சு சென்னையில இருக்கிறீங்களா, ஒரு நகராட்சியில் இருக்கிறீங்களா, இல்ல ஊராட்சியில் இருக்கிறீங்களா, 10 பேருக்கு தலைவரான மேஸ்திரியோட ஜாதகத்தை கூச்சப்படாம போய் கேளுங்க. ஐயா நான் ஒரு ஜோதிட ஆய்வுக்காக உங்களுடைய இதை கேட்கிறேன். நான் சொல்லுகின்ற அந்த மகர கும்பம் சனி சூரியன் தொடர்பு பக்காவா இருக்கும். அவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு போஸ்ட் பண்ணுங்க, அல்லது எனக்கு வந்து மெசேஜ் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொன்றுக்கும் காரக விஷயங்களை நீங்கள் என்றைக்கு வந்து இப்ப அரசியல் சொன்னா செவ்வாபுரம்னு சொல்லிட்டேன். செவ்வாபுரம்ன்ற போது ஒரு பொலிட்டிஷியன் தலைவர்களுடைய அமைப்புகளை பார்த்தீங்கன்னாலே ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு இந்த சூரியன் செவ்வாய் குரு தொடர்புகள் வந்துவிடும். ஆகவே தலைமை பண்புக்கு காரணமான முதல் நிலை கிரகம் சூரியன் தான். அடுத்து அவர் எந்த தலைமை பண்புல பொறுத்தவர் அப்படின்றத பொறுத்து அவர் இராணுவ தளபதியாக இருக்கிறாரா, அல்லது அமைச்சராக இருக்கிறாரா, அல்லது பூக்கடை வியாபாரிகள் சங்க தலைவராக இருக்கிறாரா, கார்பரேஷன்ல வந்து குப்பை அள்ளுபவர்களுக்கு மேஸ்திரியாக இருக்கிறாரா, அவைகளை பொறுத்து இந்த அத்தனை அமைப்புகளும் நாம் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ சூட்சும ஒளி அளவுகளை பொறுத்து நிச்சயமாக மாறும். அதையும் நிச்சயம் உறுதியாக கண்டுபிடிக்க முடியும்.